வேளாண் ஆலோசனை கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரியில் சரியான சமயத்தில் விதைக்க ஏதுவாக விதைகளை விதை நேர்த்தி செய்ய பயன்படுத்தும் மருந்துகள் இயற்கை உரங்கள் மற்றும் செயற்கை உரங்கள் போன்ற இரு பொருட்களை வாங்கி தயார் நிலையில் வைத்திருக்கவும் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க மரங்களை சுற்றி அறுவடை செய்யப்பட்ட பயிர் கொண்டு மூடாக்கு மழை காலத்தில் ஆடு மாடுகளை அதிக தொலைவிற்கு அனுப்ப வேண்டாம் தற்போது நிலவும் பருவ சூழ்நிலையில் ஆந்திராக்ஸ் அதிக அளவு பரவ வாய்ப்புள்ளதால் இதனை கட்டுப்படுத்த கால்நடை மருத்துவரை அணுகி தடுப்பூசி போடவும் பாதிப்புக்கு உள்ளான கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் காற்றின் வேகம் மணிக்கு இருபது முதல் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மரம் மற்றும் கரும்புக்கு முட்டுக் கொடுக்கவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் முட்டை காய்கறி பயிர்களில் ஒன்றான முட்டைக்கோஸ் நல்ல வடிகால் வசதியுடைய செம்மண் மற்றும் பண்டல் மண்ணில் சாகுபடிக்கு ஏற்றது மலைப்பகுதிகளுக்கு பூசா ட்ரெம்கேட் பிரைட் ஆஃப் இந்தியா ஆகிய ரகங்களும் சமவெளி பகுதிகளுக்கு கோல்டன் ஏக்கர் மகாராணி ஆகிய ரகங்களும் சாகுபடிக்கு சிறந்ததாகும் முட்டைக்கோ சாகுபடிக்கு நாற்றங்கால் அமைப்பது அவசியமாகும் நிலத்தை நன்கு உழுது பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடுகள் கிழித்து ஒரு எட்டிற்கு தேவையான அறுநூற்றி ஐம்பது கிராம் விதைகளை வரிசையாக விதைக்க வேண்டும் பின் முப்பது நாட்கள் வயதான நாற்றுகளை முட்டைக்கோ சாகுபடிக்கு தயார் செய்யப்பட்ட நிலத்தில் 40 cm கு 40 cm என்று இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் நடவு செய்த 30 முதல் 45 நாட்கள் கழித்து எக்டேருக்கு 45 கிலோ தழைச்சத்து 45 கிலோ மணிச்சத்து மற்றும் 45 கிலோ சாம்பல் சத்து உரங்களை மேலூரமாக இட வேண்டும் நடவு செய்யும் முன்னர் நீர் பாய்ச்ச வேண்டும் பிறகு மூன்றாம் நாள் உயிர் தண்ணீரும் பின்பு பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஒரு முறையும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும்